இன்றைக்கி நம்ம வீடியோவில் அம்மா வந்து ஒரு துவையல் தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த துவையல் வந்து ரொம்ப ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. சாம்பார், புளிக்குழம்பு, தயிர் சாதம், புளி சாதம் எல்லா சாதத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த துவையல் நீங்களும் அரைச்சிருப்பீங்க, நம்ம வீட்டில் எப்படி அரைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே உடச்சி வச்சோம்லாம பச்சை வேறு. ஆமாம், அதை எடுத்துகிட்டு தான் துவையல் இருப்போம். இந்தாங்க, நம்ம வீட்டில் எப்பயுமே பச்சை பயிறு இருக்கும். துவையல் அரைக்க, ஒரு கஞ்சி வைக்க, ஒரு பணியாரம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி நாங்கள் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த பச்சை பயிரை திருவையில் வருங்க உடச்சி வச்சுருக்கோம், தோலோட தான் இருக்குது, உடச்சி புடச்சி வச்சுருக்கோம். ஆமாம், அது போகிறோம். ஒரு கைப்பிடி அள்ளி வைக்கிறாங்க நாலு பேர் சாப்பிட்றதுக்கு. நாலு பேர் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் வாசம் வர்றது மாதிரி வறுத்து எடுத்துக்கோம்மா. பொண்ணு வருவாளா? இந்த மாதிரி இந்த மிளவாயும் அதுலேயே போட்டு வரும். ரெண்டு மிளவா, ரெண்டு மிளவா, இவ்வளோ பயிருக்கு ரெண்டு மிளவா போதும். ஆமாம், அதுவே உரப்பு கூட தான் இருக்கும். ஆமாங்க, ஒரு மிளகா வச்சாலே போதும். இது சின்ன மிளகா இருக்குன்னு நான் ரெண்டு மிளகா வைக்கிறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த பச்சை பயிரை நல்லா செவந்து வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். பச்சை பயிர் துவையலுக்கு இந்த மாதிரி முழு பயிரை உடச்சி அதை வறுத்து அரைச்சோம்னா தாங்க நல்லாயிருக்கும். நம்ம பயத்தம்பருப்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இல்லாத பட்சத்துக்கு பயத்தம்பருப்பை வறுத்து வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுபட்டுருச்சு, இந்த ரெண்டு மிளகா எடுத்து வச்சோமா அதையும் போட்டுக்கலாம். என்னக்கா ரெண்டு மிளகா போதுமா அப்படின்னு நினப்பீங்க. இந்த பருப்பு துவையல் வந்து உரப்பெல்லாம் தாங்காதுங்க, அதனால தான் சின்ன மிளகாயா இருக்குது, அதனால ரெண்டு போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரு மிளகாயே போதும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில் சும்மா தான் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ போதும், இறக்கிக்கலாம். பாருங்க, நல்லா செவந்து வந்துட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றி. அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. ராகுல், அரவிந்த், தினேஷ், சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், நல்ல பொண்ணு அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடந்து உள்ள குட்டியோட அமோகமாக இருக்கணும். சகல செல்வம் பெற்று இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வினோதினி சச்சிதானந்தம் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. நீங்கள் உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். ராகவி, அப்புறம் தமிழ்ச்செல்வம் சாந்திங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம். அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். கவிதாங்கிற அவங்க பொண்ணுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் சிறுஞ்சிறப்புமா வாழ இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். துவையல் அறுத்துக்கோமா. பாருங்க, ரெண்டு மிளகா வைக்கிறேன். ரெண்டு மிளகா வச்சு இந்த அரைக்கிறேன். இந்த பயத்தம்பருப்பு துவையல், அப்புறம் துவரம்பருப்பு துவையல், இதெல்லாம் வந்து உரப்பு தாங்காது. பாருங்க, வறுத்த பயிரை வைக்கிறேன், வச்சு அரைக்கிறேன். தேங்காயிடுமா, அவ்வளோ வாசமாக இருக்குங்க பயிற்சம்பருப்பு துவையை. எந்த குழம்பாக இருந்தாலும் தொட்டுக்கலாம், ஆடா குழம்புக்கும் தொட்டுக்கலாம், பழையத்துக்கும் தொட்டுக்கலாம், எந்த குழம்பு வச்சிங்கன்னாலும் தொட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ரெடிமேட் புளி சோறு தான் செய்ய போகிறோம், அதுக்கு தான் துவையல் அரைச்சி தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம். சரி சரி. இந்தாங்க கொஞ்சமாக தேங்காய் பாருங்க, கொஞ்சோண்டு தேங்காய் அதுக்கு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், நல்லா அரைக்கலாம் இல்லை. இந்த பாருங்க, பயிர் இப்படியே தான் இருக்குது, பாருங்க இப்படி தான் இருக்குது. குற குறப்பாக தானே அரைக்கணும், அதனால் அதோடைய தேங்காய் வச்சுக்கிட்டாங்க. உப்பு தேங்காதுங்க, கொஞ்சமாக வைக்கணும் உப்பு. ஏன்னா நம்ம உரப்பும் புளிப்பும் சேர்க்கலை, அதனால் உப்பும் தாங்காது. இதுக்கு புளியும் வச்சு அரைக்கக்கூடாதுங்க. புளியெல்லாம் வச்சு அரைச்சா அந்தளவுக்கு டேஸ்ட்டு மாறிடும். இப்படி தான் நாங்கள் எல்லோரும் எங்கள் ஊர் சைடெல்லாம் இப்படி தான் பச்சை பயிறு துவையல் அரைப்போம். புளி வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. புளி வந்து உளுந்து துவையலுக்கு வைக்கலாம். ஆமாம், இந்த பச்சை பயிறு துவரம்பருப்பு துவையலுக்கெல்லாம் புளி வச்சாலாம் தாங்காது, நல்லாவும் இருக்காது. நீங்கள் வந்து அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சோண்டுலாம் பயிர் வச்சா எவ்வளவு துவையல் வந்துருக்கு. ஆமாம், கொஞ்சோண்டு பயிருக்கே நல்லா பொத்த பொத்தன்னு துவையல் நிறையா வரும். அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து பச்சை பயிறு கஞ்சி வச்சோம்லம்மா, அதை வந்து சில பேர் பாயசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பச்சை பயிறு பாயசம். ஆமாம் ஆமாம், நாங்கள் கஞ்சிக்கு சொல்லுவோம், அவங்க பாயசம்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் எங்கள் ஊர் சைடெலாம் கஞ்சின்னு தாங்க சொல்லுவோம். நானும் வீடியோவில் பார்த்துருக்கேன், பாயசம்னு சொல்லிவிட்டு அது மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு அது வந்து பச்சை பயிர் கஞ்சி தான் அது பேர். துக்கக்கார வீட்டிலலாம் அது வச்சு கொடுப்பாங்க. ஆமாம், எல்லா துக்க எல்லா துக்கக்கார வீட்லேயும்
அந்த கஞ்சி வச்சு பச்சை பயிர் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா சாப்பிடாம எல்லாம் பட்னியாக கிடப்பாங்களா, பசி தாங்கும்னு சொல்லிட்டு அந்த பச்சை பயிர் கஞ்சி மற்ற பக்கத்தில் உள்ளவங்க வச்சுட்டு வந்து கொடுப்பாங்க, சொந்தக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த பழக்கம் உண்டு. பாருங்க தொகையை எப்படி அரைச்சிருக்கேன், இப்படி குறப்பாக இருந்தால் தான் தேவையில்ல. நாலு பூண்டு, பூண்டு நாலு பல்லு, இந்த பாருங்க நாலு பல்லு, நாலு பல்லு பூண்டு. ஆமாம், துவையல் வந்து இந்த மாதிரி குற குறப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. துவையல் ரெடி ஆகிட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளோ சூப்பர், எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே அப்படி தான் இருக்கு. கொஞ்சமாக தண்ணியை தொட்டி இப்படி கழுவி அதோட சேர்த்துக்குவோம், ஏன்னா வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து அரை சூடாக இருக்குது, அதை எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க. எப்படி இருக்குது பச்சை பயிர் துவையல், பார்க்கையிலேயே சாப்பிடணும். உங்களுக்கு அம்மி இல்லைன்னா இது மாதிரி மிக்சிலையும் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். என்ன நான் அரைச்ச துவையை பிடிச்சிருக்கேன், நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 12 மணிக்கு வாங்க, புளியோதரை செஞ்சலாம்.